யாழ்ப்பாண இசைக்குழு வாழ்க்கை அனுபவங்களை மீட்டி பார்ப்பதே மகிழ்ச்சி. இசைக்கலைஞர் எம் குருநாதன். யாழ்ப்பாணம் பிரவுன் வீதியில் ஒரு கலை இல்லம் அது. தனபால், குருநாதன், நாதன் ஆகியோரின் வாழ்விடம். இந்த மூவரில் மூத்தவர் தனபால். இப்பொழுதும் அங்கேயே வாழ்ந்து வருகிறார். மற்ற இருவரும் புலம்பெயர்ந்து பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களது இல்லம் பற்றி இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு. யாழ்ப்பாணத்தில் இயங்கிய இசைக்குழுக்களில் அங்கம் பெற்றவர்களில் அதிகமானவர்கள் இந்த கலை இல்லத்திற்கு சென்று வந்துள்ளனர். கலைஞர்களுக்கு அங்கே தனபால் சகோதரர்களின் அம்மா, சகோதரிகளின் அன்பான வரவேற்பும் உபசரிப்பும் எப்பொழுதும் கிடைக்கும். இந்த இல்லத்தின் உபசரிப்பை அதிகம் பெற்றவர் இன்று எம்மோடு இல்லாதிருக்கும் இசைக்கலைஞர்களின் பெருமரியாதைக்குரிய சகாதேவன் அவர்கள். வாகனத்தில் இசைக்குழு கலைஞர்கள் ஒன்றாக பயணிக்கும் பொழுது பல கதைகள் பேசிச் செல்வோம். பாட்டு கச்சேரி, வில்லுப்பாட்டு கச்சேரி என யாவும் நடைபெறும். இது அரங்கத்திற்கு வராத, வாகனத்துக்குள் மாத்திரம் நடைபெறும் தணிக்கையற்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையே சகாதேவன் அவர்கள், குருநாதன், பின்னேரம் உங்களோட வீட்டுல அம்மா தந்த வட ஊ கொண்டெழுப்பிச்சுது என்பார். இந்த சுவையையும் அந்த குடும்பத்தினரின் அன்பு பரிமாற்றத்தையும் அனுபவித்த இசைத்துறை கலைஞர்கள் பலரும் இன்று உரையாடுகின்ற பொழுதும் அவற்றை நினைவுபடுத்திக் கொள்வார்கள். பொழுதுபோக்கு என்று கூறுவதற்கு அன்று கேட்பதற்கு இலங்கை வானொலி, பார்ப்பதற்கு திரையரங்குகளில் திரைப்படங்கள். இவற்றுக்கு அப்பால் இசைக்குழுக்களின் இசை நிகழ்ச்சிகள் மக்களின் பொழுதுபோக்குகளில் பெரும் பங்கு வகித்தன. இசைக்குழுக்கள் தொழில் நிலையில் இயங்கி வந்தன. ஆலய திருவிழா காலம் தொடங்கிவிட்டால் ஓரிரவில் 3-4 நிகழ்ச்சிகளை ஒரு இசைக்குழு நடத்தும். யாழ்ப்பாணத்தில் அன்று, அதாவது இன்றைக்கு 4 தசாப்தங்களுக்கு முன்னர் இயங்கிய இசைக்குழுக்கள் இவ்வாறு செயல்பட்டன. அந்த இசைக்குழுக்களில் இயங்கி வந்த இசைக்கலைஞர்களுக்கு இது தொழிலாகவே திகழ்ந்தது. பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் கொழும்பு, மலையகம், முல்லைத்தீவு போன்ற இடங்களிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து அங்கேயே தங்கியிருந்து இசை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வந்தார்கள் என்பது வரலாறு. மறைந்த சந்தானம் போன்ற மாபெரும் தாளவாத்திய கலைஞர் கண்ணன் கோஷ்டி இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட காலங்களில் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தார். இதேபோல புல்லாங்குழல் வாத்திய கலைஞர் கலாமணி, பாடகர் VP அருள்தாஸ், பாடகர் ஸ்டனி ஜோசப் ஆகியோரும், பப்பா மிஸ்கின் போன்ற புகழ்பெற்ற கலைஞர்களும் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து இசைக்குழுக்களின் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வந்தனர். இவர்களோடும் இசைக்கலைஞர் முத்தையா குருநாதன் அவர்கள் இசைப்பணியாற்றியிருந்தார். குருநாதன் அவர்களின் மூத்த சகோதரர் முத்தையா தனபால் யாழ் மாநகராட்சி மன்றத்தில் பணியாற்றி வந்தார். அதே பகுதியில் கண்ணன் கோஷ்டி பாடகர் ஸ்டனி சிவானந்தன் அவர்களும் பணியாற்றினார். நாட்டுக்குத்து கலைஞர் கிரகுரை தங்கராஜா அவர்களும் யாழ் மாநகராட்சி மன்றத்தில் பணியாற்றினார். இந்த வரிசையில் இசைக்கலைஞர் முத்தையா குருநாதன் அவர்களும் இணைந்து கொண்டார். இரவினில் இசைக்குழு நிகழ்ச்சி, பகலினில் யாழ் மாநகராட்சி மன்றத்தில் பணி முடிந்ததும் நேராக வீட்டுக்கு செல்வதா? இல்லையே. அப்பொழுது யாழ் நவீன சந்தை யாவரும் சந்திக்கும் ஒரு மையமாக திகழ்ந்தது. அங்கே ஈரோ எலக்ட்ரானிக் ஸ்தாபனத்தில் பாடகர் KS பாலச்சந்திரன் கடமையாற்றி வந்தார். பாடகர் ஆண்டன் டேவிட் நியூ செலக்ஷன் ஸ்தாபனத்தில் பணியாற்றி வந்தார். விக்டர் அண்ட் சன்ஸ் விளம்பர ஒளிபரப்பு சேவை இயங்கி வந்தது. அங்கே லோகேஷ், மேஜர் சன், SK ராஜன் ஆகியோர் பணியாற்றி வந்தனர். கான இசைமணி ரங்கன், பாடகர் எம் பாக்கியராஜா, கிட்டார் வாத்திய கலைஞர் ஜால் ரமணன், கலாலியா பி நாகேஸ்வரன், பாடகர் நடா ஜெயதேவன், ட்ரம்ஸ் வாத்திய கலைஞர் மனோ, பாடகர் AT மனோகரன், தாளவாத்திய கலைஞர் கமலன், இவர்கள் மாத்திரமல்ல, கலைஞர் அன்னே ரைட் KS பாலச்சந்திரன், பொப்பிசை பிதா நித்தி கனகரட்னம், பொப்பிசை சக்கரவர்த்தி AE மனோகரன் ஆகியோரும் சந்தித்து உரையாடி மகளும் இடமாக யாழ் நவீன சந்தை விளங்கியது. அங்கே தினமும் பிரசன்னமாகும் ஒருவராக இசைக்கலைஞர் முத்தையா குருநாதன் அவர்கள் திகழ்ந்தார். அந்த மகிழ்ச்சியான கால நினைவுகள் மனதை நிறைத்துள்ளன. யாழ் மண்ணில் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்ட காலகட்டத்திலும் எமது இசைப்பயணங்கள் நிகழ்ந்தன.
தாக்குதல்கள் ஒரு பக்கத்தில் நிகழும், இசை நிகழ்ச்சி இன்னொரு பக்கத்தில் நடைபெறும். பயணத்தின் பொழுது வழியில் இராணுவத்தினரிடம் அகப்பட்டால் அவர்கள் வாத்தியங்களை வாசித்து காட்டும் வரை சோதனைகளை நடத்துவார்கள். ஆனால் ராஜன்ஸ் இசைக்குழுவுக்கு ஒரு மந்திர கோல் இருந்தது. அது அப்பொழுது பலாலி இராணுவ முகாமில் பணியாற்றிய கேப்டன் டீன் அவர்களின் பெயர். அவர் பெயரை சொல்லியே ராஜன்ஸ் இசைக்குழு இராணுவத்தினரின் சோதனைகளிலிருந்து தப்பியது. இந்த டீனும் இல்லையென்றால் நாங்கள் வீடுகளுக்கு போன மாதிரித்தான் என்று குருநாதன் கூறுவார். தற்போது லண்டனில் வாழ்ந்து வரும் குருநாதன் இன்றைய இசைக்குழுக்களின் நிலை தொடர்பாகவும் இசைக்கலைஞர்களின் நிலை பற்றியும் மிகவும் கவலை கொண்டுள்ளார். உயிரோட்டமாக இசைக்கருவிகளை மீட்டி வந்த காலம் மறைந்து வருகிறது. எல்லாமே இப்பொழுது ட்ரக் கரோக்கி ஆகிவிட்டது. இந்த இசை வடிவங்களை உருவாக்கும் இசையமைப்பாளர்கள் அதிக அளவில் உயிரோட்டமாக, அதாவது அந்தந்த வாத்திய கருவிகளை மீட்டும் இசைக்கலைஞர்களை வைத்தே பதிவு செய்கிறார்கள். ஆனால் அவற்றை பிரதி செய்து மேடைகளில் வழங்குகின்றவர்கள் கரோக்கி என்ற மாயைக்குள் மூழ்கிவிட்டார்கள். இனி அதிலிருந்து மீள்வது கடினம். இதனால் உயிரோட்டமாக, அதாவது நேரடியாக இசைக்கருவிகளை மீட்டுவோர் அருகி வருகின்றனர். இப்படியே நிலைமை சென்றால் இந்த கலைஞர்கள் இல்லாமலே போய்விடும் அபாயமும் உள்ளது. இதனை குருநாதர் மாத்திரம் கூறவில்லை, இந்தியாவில் உள்ள கலைஞர்களும் கூறி வருகிறார்கள். கரோக்கியின் ஆதிக்கத்தால் பல இசைக்கலைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியிருக்கிறது. தாயகத்தில் இசைத்துறையே வாழ்க்கை என்றிருக்கும் கலைஞர்கள் மிகவும் கஷ்ட நிலைக்கு உள்ளாகியிருக்கின்றனர் என்பது உண்மையே. இது புலம்பெயர்ந்து வாழும் கலைஞர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்ற இசைத்துறை கலைஞர்கள் வேறு தொழில் புரிவதால் தப்பித்துள்ளனர். இதுபோன்ற பல்வேறு விடயங்களை இசைக்கலைஞர் முத்தையா குருநாதன் எடுத்துக் கூறினார். இசைக்குழு வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்கள் நிறைவானவை. மிகச்சிறந்த கலைஞர்களுடனான தொடர்புகள், நட்புகள் ஏற்பட்டன. அவை இன்று வரை தொடர்கின்றன என்பதெல்லாம் பெரும் கொடுப்பனவு. ஜெர்மனியிலிருந்து கே எஸ் பாலச்சந்திரன், டென்மார்க்கிலிருந்து எம் பாக்யராஜா, கனடாவிலிருந்து கமலன், நடா ஜெயதேவன், லண்டனில் இருந்து எஸ் கே ராஜன், பாடகி கங்கா ஆகியோர் அடிக்கடி தொலைபேசி வழியாக உரையாடும் பொழுது பழைய நினைவுகளுக்குள் சென்று திரும்பி மகிழ்வுடன் இருப்பதாக கூறுகிறார் முத்தையா குருநாதன் அவர்கள்.